என்னால் எவ்வளோ முடியுமோ வகுப்பு மூலியமாக உங்களுக்கு புரிதலை கொடுத்து நடத்துவதற்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த எஃபர்ட் நான் போடுறேன். கண்டிப்பாக அதோடைய வெளிப்பாடாக உங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சு நீங்கள் எக்ஸாமில் எல்லோரும் கிளியர் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல நிலைமையில் நீங்கள் எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணி இப்போ நல்லா இருக்கிறதுக்கு ஏதோ 1% சார் அன்னைக்கு நடத்தினது ஒரு காரணமாக இருக்கும்னு நீங்கள் எல்லோரும் ஒரு இடத்துல நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் போதும். ஒரு 1% தான் சொல்கிறேன். ஏன்னா முழு வெற்றியையும் எடுத்துக்கொள்ளவே யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. உங்களை தவிர உங்களோட வெற்றியை எடுத்துக்கொள்வதற்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. உங்களோட வெற்றி உங்களால் மட்டுமே கிடைக்கப்படும். அதில் ஒரு 1% காரணமாக நான் இருந்துக்கணும், நம்ம டீம் ஜேடி அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கணும்னு நினச்சி தான் எனக்கு போதுமானது. அப்படி நீங்கள் நினச்சி பார்க்கும்போது இது எல்லாமே ரொம்ப சந்தோஷத்துடன் தொடரும். ஸோ புத்தகம் கல்வி இதை நான் ரொம்ப நம்புகிறேன். அந்த நம்பிக்கை என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. அதனால தான் நான் எப்பொழுதுமே ஒரு வாசகத்தை பதிவு பண்ணுவேன். கல்வியே துணை அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். நீங்களும் அந்த கல்வியை நம்புங்க. உங்களை ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் சரியாகி நீங்கள் எல்லாரும் நலமுடன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து ஒரு உயரத்தில் இருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.